ஜீசஸோட சிலுவையை கழுத்தில் போட்டுக்கிட்டு இருக்க. ஆனா உன்னால தரையில கூட நடக்க முடியாதபடி தள்ளாடிட்டு இருக்கே. தரையில என்ன நடக்க முடியா? பாக்குறியா? பாத்தியா பாத்தியா எப்படி என்னட உன்னுடைய நட ஒரு நாள் நிச்சயமா மாறும். தண்ணி போட்டு போறான் போ. முதல்ல மது விளக்கு கொண்டு வர. என்ன அது வந்தே? ரொம்ப நல்லா இருக்க. நான் அங்க பசியோட காத்துட்டு இருக்கேன். நீங்க என்ன அத்தனை சுவாரஸ்யமா இங்க படிச்சுட்டு இருக்கேன். இங்க பாரு, என்ன பெரியவா ஒரு சின்ன விஷயத்தை கூட எவ்வளவு அழகா சொல்றீங்க பாத்தியா. நீங்க சான்ஸ்கிருதே படிக்க தெரியாதே. நல்லா சொல்லிட்டு இருக்கணும். என்ன கல்யாணம்ங்கிறது ஒரு சாதாரண சடங்கு இல்ல, அது ஒரு ஆத்மார்த்தமான உறவுங்கிறாடி. பொண்ண பெத்தவன் தன் பொண்ண தாராவத்தை கொடுக்கும் போது என் பொண்ணை ஏத்துக்கோன்னு மட்டும் வரும்னு சொல்லல, அதுக்கு மேல ஓம் கன்யாம் கனக சம்பன்னாம் கனகா கனக பூஷிதாம் வாக்கர்த்தா இவ சம்ருத்தோ வாக்கர்த்த பிரதிபத்தே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. இதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? என்ன? பார்வதி பரமேஸ்வரன் விஷ்ணு லக்ஷ்மி வா முன்னிலையில தங்கத்துக்கும் ஒப்பான என் பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சொல்லும் பொருளும் எப்பவும் சேர்ந்தே இருக்க மாதிரி நீங்க எப்பவுமே சேர்ந்தே இருக்கணுங்க. எவ்வளவு அழகா சொல்ற பத்திய பெரியவாள்லாம். எங்காவது பெரியவாள் சொல்லியிருக்கானா? பசிக்கிறத மந்திரம் எல்லாம் படிக்கப்படாதுன்னு. ஆத்துக்காரி கூப்பிடுறத சமத்த பின்னோடய வந்துடணும். எனக்கு ரொம்ப பசிக்கிறதும். அதுவும் வாஸ்தவம் தான். கிளம்பு. மைனர், நம்ம கிராமத்துல வயசு பொண்ணுகளே இல்ல. எதுனால? வயசுக்கு வந்த உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. நாம எல்லாம் இந்த கிராமத்துல இருக்கும்ல, அதனாலதான். வணக்கம் வணக்கம். போன மாசம் தாலும் வெளிஞ்சிருக்கானே, எப்படி படுத்திருக்கான்? அவனும் அரசியலுக்கு வந்து தான் போடுறது. சௌக்கியமா? என்ன குடும்பத்தோட பொருத்த மாதிரி இருக்கு? பூஜையை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். இவர்தான் நம்ம கோயிலுக்கு புதுசா வந்திருக்க குருக்கள். இவர் தெரியுமா? ஐயோ, பெரியவாள தெரியாம இந்த ஊர்ல இருக்க முடியுமா? பூஜையில எப்படி நடக்குது? எப்பவும் போல. வருமானம்? அது ஓரளவுக்கு. என்ன வருமானம்னு சொன்னவன எழுக்கிறீரு? இந்த வருஷ திருவிழாவில புன்னக்குடி வைத்தியனால நாகசுரம் பிச்சு வரும். பிச்சு போன வருஷம் கேட்டன மதுரையில நல்லா வாசிக்கிறாரியா. அப்புறம் அந்த வளையப்பட்டி சுப்பிரமணியம் இல்ல, அந்த ஆளு டான்ஸ். பகிரதி, பாகி சொல்லுங்க. நான் இத்தனை வருஷமா பகவானுக்கு பண்ண பூஜை எல்லாம் வீண் போலடி. அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருந்தா உன்ன மாதிரி ஒரு புதையில எனக்கு ஆட்டுக்கறியா கொடுத்துருப்பாரு. இல்ல ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க, ஜலதோஷம் பிடிச்சுக்கோ. இல்லடி, நம்ம சாகர வரைக்கும் இல்ல இல்ல, சாவுக்கு அப்புறம் கூட ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்றாள், அதுல கூட நம்ம பிரியப்படாதே. ஒரு காரியம் பண்ணுங்க, பூஜை பண்றத பகவான் கடல எதையும் போட்டு வைங்க. சரியா? இருக்கண்ணா, கதவெல்லாம் சாத்திட்டு வரேன். தன வெண்ணெய் தயிர் பால் எல்லாம் சாப்பிட்டு வளர்ந்து
ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் இதையே சொல்லுறேன். கோயிலுக்கு போறேன், தாண்டி போன பாண்டியாடினே போறேன். போற மாதிரி விழுந்து வைக்க போறேன். புதுசா பகல்லையே சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களே.
சேர்ந்து வாழ முடியாது. வெளியில என்னடா யோஜனை? அடுத்து எந்த பொண்ணை கெடுக்கலான்னா அட பாவி, உன்னுடைய 5 நிமிஷம் சந்தோஷத்துக்காக ஆனந்தமா வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டியடா. எல்லாம் ஒரு மனுஷன். பாவிகளை ரச்சிக்கிற அந்த பரமபிதா கூட உன்னை ரச்சிக்க மாட்டார். என்ன, நீ வெறும் பாவி மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற பாவங்களுக்கெல்லாம் நீ ஒரு குத்தகக்காரன். அந்தோனி, உன் பணத்தமர், வயசு தமிழ், சதத்தமர் எல்லாம் ஒரு நாள் அடங்கி கர்த்தரே என்னை காப்பாத்துக நீ கதறல. நான் போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த சிலுவைய, இந்த சிலுவைய அறுத்தறிஞ்சா. சாப்பிடுமா? என்னால முடிஞ்சது இவ்வளவுதான். என்னமா பாக்குறேன், சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியவன் சாப்பாடு வாங்கி தரானே என்ன? அந்த அந்தோனி என்னைக்காவது ஒரு நாள் எங்கிட்ட மாட்ட மாட்டானா? தக்க சாட்சியத்தோட அவன் மேல கேஸ் போட மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு சாட்சி கிடைச்சிருக்கு, ஆனா கேஸ் போட விரும்பல. ஏன் தெரியுமா? அந்த அந்தோனியோட வக்கீல் உன்னை கூண்டுல நிக்க வச்சு என்னெல்லாம் கேள்வி கேட்பான்னு எனக்கு தெரியும். அந்தோனி உனக்கு செஞ்ச கொடுமையை விட இன்னும் ரொம்ப பயங்கரமா இருக்கும். செலவு கொஞ்சம் பணம் தரேன், ஊருக்கு போயிடு. என்ன முடியாது, எனக்கு சேர்த்து மாட்டேன். பின்ன என்னதான் செய்ய போற? நான் சாக போற. நீ எதுக்காக சாகணும்? எனக்கு வேற வழியே தோணல. உன் வாழ்க்கையை அழிச்சு அவன் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கப்போ நீ எதுக்காக சாகணும்? அந்த அந்தோனி மாதிரி உள்ள ஆட்களுக்கு இருக்கிற தைரியமே, அவங்களால பாதிக்கப்பட்ட பெண்கள் என்ன செய்ய போறாங்க? ஒண்ணு அழுவாங்க, இல்ல செத்துருவாங்க. நம்பிக்கை தான். நீங்க அதையே தான் திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருக்கீங்க. இங்க உட்கார்ந்து அழுதிட்டு இருக்கியே, நேர உன்ன அந்த நிலைமைக்கு ஆளாக்கணும். அந்தோனி கிட்ட போய், ஏய், இந்த நிலைமைக்கு ஆளாக்கினே என்ன வயசு சொல்ல போறேன் கேளு. வைட் அவுட் செட் அன் எக்ஸாம்பிள். யாரும் இல்ல தெரியும். என்ன பாக்குற? உன்னோட வீட்டுக்குள்ள நுழையிற அளவுக்கு நீ எப்படி தைரியம் வந்ததுன்னா, என்னோட ஆத்துக்குள்ள வந்து என்னோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டே என்னோட எதிர்காலத்துக்கு என்னடா பதில் சொல்ல போறேன்னு கேட்கறதுக்காக நான் உன் வீட்டுக்குள்ள வரப்படாதே என்ன? எனக்கு இவ்வளவுதான் தெரியும். என்னால கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது. நீ நினைச்சனா ஒரு சின்ன கோழி குஞ்சு தூக்கி எறியற மாதிரி என்னைய வயிற தூக்கி எறியலாம். நீ எத்தனை தடவை தூக்கி எறிஞ்சாலும் நான் மறுபடியும் இங்கதான் வருவேன். என்னோட இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் இந்த கதவை தட்டிண்டே தான் இருப்பேன். ஏ, இந்த இயேசுநாதர் தானே சொல்லியிருக்க தட்டுங்கள் திறக்கப்படும். அது என்ன மாதிரி பொண்கள் காத்தன் சொல்லியிருக்க?
பாதிக்கப்பட்ட நானே என்னோட சிறை, இது என்னோட சிறை, இது பண்ண நீ வரப்படாது. இந்த உடம்ப பார்த்து நீ ஆசைப்பட்டியோ, அந்த உடம்பு உன் கண் முன்னாலே இங்க நடமாடிட்டு இருக்கும். ஆனா நீ அதை